ஓம் வம் வரகே நமக குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பொழுது பார்ப்போம் எப்போ எதிலும் போராடக்கூடிய குணமும் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் குணம் வாய்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குலதெய்வ அருள் நிறைஞ்சிருக்கு உங்களுக்கு கூட இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை இந்த மாதம் இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய உறுப்பினர்களினுடைய வருகை கன்சீவ் ஆகிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா தன வரவு அதிகரிக்கும் கையில் பணம் கூட்ட எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கும் அந்த பற்றாக்குறை நிலைமையை நீங்கி ஒரு வாழ்வில் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தின் நிலவும் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க குழந்தைகளால் லாபம் ஏற்படும் காதல் ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்ருக்கோம் அதை சொல்ல முடியல பெற்றோர்களிடம் கூறினால் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய காதல் கைகூடும் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி உங்களுடைய திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு ஒரு நல்ல அனுகூலமான செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் முயற்சி செய்யுங்கள் மூணில் சனி இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் சிறு சிறு தடை ஏற்பட்டு நிச்சயமாக அது வந்து நிறைவேறும் ஒண்ணுக்கு பல முறை நீங்க வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் சரிங்களா அது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது வெற்றியே கொடுக்கும் வீடு வண்டி வாங்கலாமா இல்லை புதுசாக வந்துட்டு வீடு மாற்றலாமா அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்ததுன்னா இந்த மாதம் அதை வந்துட்டு நீங்கள் தவிர்த்துருங்க நெக்ஸ்ட்டு மாதம் ஐபிஎஸ்இலுக்கு நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணலாம் இந்த மாதம் அதை வந்துட்டு சற்று ஒதுக்கி வைப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அமையும் விட்டு கொடுத்து போயிருங்க அமைதியாக இருந்துருங்க மௌன விரதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருந்தாக இந்த மாதம் இருக்கும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அண்ணனுடைய உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க லாபம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதம் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணிக்கணும் அதிக முதலீட்டல் வந்துட்டு கவனமாக இருக்கணும் ஒருத்தர் சொல்கிறாங்க இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு நாம் பேராசைப்பட்டு எதுலேயுமே வந்துட்டு நீங்கள் இந்த மதம் வந்துட்டு இறங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதேமாரி அரசியல் அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அந்தக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்னா அனுகூலமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு வரும் அதுக்கான ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு விஷயத்தில் ஒரு லாட்ரியிலேயோ இல்லை திடீர்னு ஒரு வர வேண்டிய பணம் வந்துட்டு டக்குன்னு வரும் வருமா அப்படின்னு நம்ம டவுட் பட்டுருப்போம் இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவசர காலத்தில் உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தூக்கம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் படுத்தா தூக்கம் வராது மனம் வந்துட்டு அலமோதும் அதனால் வந்து தியானம் அதிகமாக ப பண்ணுங்க வாக்கிங் போயிட்டு வாங்க மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதேமாரி பாத யாத்திரை போகிறது கோவிலுக்கு ஏதாவது முயற்சிகள் செய்கிறவங்க ரொம்ப நாளாக போகாமல் இருக்கிறேன் அப்படின்னா போய்ட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு எடுத்துக்குவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் மீண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நல்ல வெற்றி குறைப்பதற்காக நீங்கள் ஜீவ சமாதி வழிபாடு வியாழக்கிழமைக்கு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது அதேமாதிரி சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி வழிபடுங்கள் சிவபெருமானுக்கு பிடித்ததே வில்வம் வில்வம் சாற்றி நீங்கள் மனதார ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பாங்க பெருமாள் வழிபாடு புதன்கிழமை செய்வது மிகவும் நல்லது உங்களை வாழ்வில் மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நன்றி வாழ்க வளவுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம் என்றும் உங்கள் மஞ்சுளாதேவ்